தெலுங்கானாவில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையே இணக்கமான சூழல் இல்லை என்று அந்த மாநில ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆளுநர்கள் இந்தியா முழுக்க பல இடங்கள் அரசுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையே வந்து ஒரு கருத்து மோதலும் ஒரு பகைமை உணர்வும் இருந்துகிட்டே இருக்குல்ல, என்ன காரணம்? இப்போ சமீபத்தில் தான் இது அதிகரிக்கு. நட்பு உணர்வு இருக்கணும், பகைமை உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதையே நான் சொன்னதுக்கு நம்ம தம்பிங்கெல்லாம் பொங்கி பொங்கி எழுறாங்க. முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசணும்னு சொன்னா இது என்ன குடும்பமா, இது என்ன குடும்பமா உட்கார்ந்து பேசுறதுக்கு அப்படின்னு. அதனால அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த மட்டில் ஆளுநரும் முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசலாம். பில்லு வந்தாலே அது என்னவோ சண்டை போடுறதுக்கு தான் மசோதாக்களே வருகிறது என்ற ஒரு இயல்பு இல்லாம மசோதாக்களையும் நல்லா அனுசரிச்சு எல்லாரும் நல்லா பார்த்து பேசி ஒரு முதலிலிருந்தே ஒரு இணக்கமான தெலுங்கானால இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த இணக்கமான சூழ்நிலை இல்லாத போது என்னால எவ்வளவுலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த மக்களுக்கு நான் செஞ்சிருக்கேன். அதனால நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆளுநரும் சந்தோஷமா இருக்கணும், ஆள்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆளுநரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளோட கனவு. ஒரே நேரத்துல இரண்டு மாநிலங்களினுடைய ஆளுநர் அப்படிங்கிற பதவியை வந்து உங்களுக்கு கிடைத்ததற்கான ரகசியம் என்ன? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா என்ன காரணம்? அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். நேர்மை, நாணயம், உழைப்பு தான் ரகசியம்.